بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நம்மிடத்தில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகின்றார் சகோதரர் ஜெய்சங்கர் அவர்கள். ஜெய்சங்கர் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவினார் என்ற இந்த சம்பவத்தை நீங்க கேட்டீங்கன்னா நமக்கே மிகுந்த ஆச்சரியப்படுவோம். எப்படி இவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார்? பாதிரியார்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. பாதிரியார்களுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக கிறித்துவத்தை தழுவக்கூடியவர்களை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். பாதிரியார்கள் பிரச்சாரம் பண்ணி இஸ்லாத்தை இவர் எப்படி தழுவினாரு, தன்னுடைய அனுபவங்களில் இவர் நம்முடன் பகிர்ந்து கொள்கின்றார். நீங்க அதை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் ஜெய்சங்கர். நான் 51 இருக்கேன், 37 வயசு ஆகிறது. கடந்த ஒரு 10 வருடமா வந்து இஸ்லாமிய இறைத்தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நான் தேடிட்டு இருக்கேன். முதல்ல இந்த சகோதரர் தொலைபேசியில் நம்ம கான்டாக்ட் பண்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தோட தான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப நாம ஒரு முஸ்லீம் தான் இவர் போன் பண்ணி பேசுறாராகும் என்று நினைச்சு நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் நம்ம இடத்துல கேட்கிறார், பாதிரியார்கள் இடத்துல நான் பிரச்சாரம் பண்ண வேண்டி இருக்கின்றது, பாதிரியார் இடத்துல சில கேள்விகள் நான் எழுப்ப வேண்டி இருக்கின்றது. பைபிள்ல உள்ள ஆபாசமான வசனங்கள் இருக்கின்றது, அந்த ஆபாச வசனங்களுடைய நம்பர் எனக்கு வேணும் என்று அவர் கேட்கின்றார். அப்ப நம்ம என்ன சொல்றோம், உங்களுடைய அந்த அட்ரஸ் அனுப்பி வச்சீங்கன்னா நாம வந்து அந்த அட்ரஸுக்கு அனைத்தையுமே நம்ம பிரிண்ட் அவுட்டா கொடுக்கலாம், டிவிடிகளை அனுப்பி வைக்கலாம். நீங்க உங்களுடைய அட்ரஸ் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறோம். பேரை சொல்றாரு, ஜெய்சங்கர், 52 இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் அப்ப நம்ம இடத்துல கேட்கிறோம், அப்ப நீங்க ஒரு இந்துவா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆமா நான் ஒரு இந்து, என்னிடத்துல வந்து யெகோவா விட்னஸ் என்ற கிறித்தவ பிரிவை சேர்ந்தவர்கள் டெய்லி வீட்டுல வந்து தொந்தரவு பண்றாங்க. காலையில 6 மணி ஆனா வந்துடுறாங்க, 6 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அவங்க பிரச்சாரம் சொல்றாங்க. மறுபடியும் திருப்பி நைட்டு 10 மணிக்கு வந்து உட்கார்ந்துடுறாங்க, நடிச்சாம 1 மணி வரைக்கும் பிரச்சாரம் என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணுகின்றார்கள், ஜெபம் பண்ண வாங்க என்று இழுக்கின்றார்கள். இவர்கள் வந்து சொல்லக்கூடிய செய்திகள் வந்து சரியில்லை, ஒரே இறைவனை தான் வணங்கணும் என்று சொல்லிவிட்டு இயேசுவையும் வணங்க வேண்டும் என்று, இயேசுவினுடைய ரத்தம் தான் நமக்கு வெற்றியை தரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு சரியா படல, அதனால அவரிடத்துல பல கேள்விகளை கேட்க வேண்டும், அதனால பைபிள் இருந்து நான் பல கேள்விகளை அவரிடத்துல கேட்கிறதா இருந்தா நீங்க எனக்கு குறிப்பு கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறார், நம்மளிடத்துல குறிப்பு கேட்கின்றார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், தமிழ்நாடு தொகை ஜமாத்தினுடைய திருவள்ளூர் மாவட்ட இப்பாயிகள் சகோதரர் உசைன் அலி மூலமாக அவரை வந்து நாம அப்ரோச் பண்ண சொல்றோம். உசைன் அலி அவர்கள் அந்த சகோதரரை கான்டாக்ட் பண்றாரு. அப்பொழுதே அவர் தவீ ஜமாத்தினுடைய 52 மர்கஸ்ல அவர் வர்றாரு. மர்கஸ்ல வந்து நம்முடைய தவீ ஜமாத்தினுடைய பிரச்சாரங்களை கேட்கின்றார். தவீ ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தை அவர் கேட்டு தவீ ஜமாத்தினுடைய செயல்பாடுகள், கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் பாக்குறார். தவீ ஜமாத்து தான் இதுக்கு சரியான ஒரு ஆள்க, இந்த கிறித்தவர்களை எதிர்கொள்வதற்கு இவர்கள் தான் சரியான ஆள்கள் என்பதை விளங்கிக் கொண்டு அடுத்த நாள் அவரிடத்துல வந்து தொந்தரவு பண்ண டேனியல் என்ற அந்த பாதிரியார் காலையிலையும் நைட்லையும் சிறப்பு சபங்களுக்கு இவருடைய வீட்டுல வந்து தொந்தரவு பண்ணாரா இல்லையா, அந்த டேனியல் என்ற பாதிரியார் அணுகி, இந்த மாதிரி வந்து என்னுடைய 2 முஸ்லிம் நண்பர்கள் இருக்கிறாங்க, அந்த 2 முஸ்லிம் நண்பர்களிடத்திலையும் வந்து நீங்க கிறித்துவத்தை பிரச்சாரம் பண்ணணும், கிறிஸ்துவ பிரச்சாரம் பண்றதுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு விட்டு கிறிஸ்துவத்துக்கு மாற கூட தயாரா இருக்கிறாங்க, அவருக்கு தாங்கல. ஆஹா, நமக்கு 2 அடிமைகள் சிக்கி விட்டார்கள், இந்த 2 பேரையும் நம்ம கேன்வாஸ் பண்ணலாம் என்று சொன்ன அடிப்படையில அவர் வந்து அனுமதியை கூப்பிட சொல்றாரு. டேனியல் என்பவர் இடத்துல போய் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் சகோதரர் உசைன் அலி, ஹபீபுல்லா அவர்கள் ஆகிய 2 பேரும் போய் கேள்வியை கேட்கிறாங்க. கேள்வியை கேட்டா, அதாவது வந்து அவர் 68 வயசு, அவருக்கு 68 வயசு பாதிரியாரு, கிட்டத்தட்ட 60 வருஷமா பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கிறாராம். அப்படிப்பட்ட பாதிரியார் என்ன பண்றாரு, நான் வந்து பைபிளை கரைச்சு குடிச்சவராக்கும் என்று சொல்லி அந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பிச்சா நம்மிடத்துல இருந்து கேள்விகளை அள்ளி போடுறாங்க சகோதரர்கள். என்ன கேள்வி அள்ளி போடுறாங்க, ஆடைக்கு குஷ்டரோகம் வருமா, வீட்டுக்கு குஷ்டரோகம் வருமா, ஆடைக்கும் வீட்டுக்கும் குஸ்தோரம் வரும் சொல்லி பைபிள் எழுதியிருக்கே என்று ஒரு கேள்வி, முதல் கேள்வியை கேட்கிறாங்க. அப்படியே ஸ்டக் ஆயிடுறாரு. ஸ்டக் ஆகி, அப்படியா, இப்படி ஒரு வசனம் இருக்கா பைபிள்ல,
என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப இதை பார்த்தவனையும் ஜெய்சங்கர் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு பிரளயம் ஏற்படுகின்றது. என்னடா இது, என்ன மாதிரியா நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணாரு இந்த டேனியலு, காலையிலையும் பகலையும் நைட்லையும் வந்து உட்கார வச்சு நம்மள ஜபம் என்ற பேர்ல எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாரு. இப்ப என்னடா அப்படின்னா ரெண்டு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல, 60 வருஷமா பைபிள கரைச்சு குடிச்சேன் அப்படின்னாரு. அப்படிப்பட்டவருக்கு வந்து தவி ஜமாத்துல இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, பதில் சொல்ல தெரியலையே அப்படின்னு உடனே அவர் என்ன செய்யறாரு, அப்படி ஒரு வசனம் இருக்கின்றதா என்று கேட்கக்கூடிய நிலைமை. உடனே நம்முடைய சகோதரர்கள் அப்படி இருக்கின்ற இருக்கு என்ன பதில் என்று கேட்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாம முழிக்கிறார். அடுக்கடுக்கா கேள்விகளை அள்ளி போடுறாங்க. அள்ளி போட்டா கைகால் ஆட்டம் கண்டு போய் அந்த டேனியல் என்ற பாதிரியாரால பதில் சொல்ல முடியல. அப்ப வந்து அவர் வந்து தவி ஜமாத் நிர்வாகிகளிடத்துல, நீங்க வந்து எங்களிடத்துல நீங்க இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்கீங்க, உங்களுடைய செய்திகள் சம்பந்தமா நான் அறிந்து கொள்ள விரும்புறேன், எங்களுக்கு வந்து திருக்குறான் தமிழாக்கம் வேணும் என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப நாங்க வந்து திருக்குறான் தமிழாக்கம் இப்ப கொண்டு வரல, நாளைக்குனா நாங்க எடுத்துட்டு வர்றோம் என்று சொல்லி அடுத்த நாள் வந்து உசைன் அலியும் ஹபீபுல்லா ஆகிய ரெண்டு பேரும் பாதிரியாருக்கு வந்து திருக்குறான் நண்பளிப்பு கொடுக்கறதுக்காக போறாங்க. யாரோட போறாங்க, ஜெய்சங்கரோட போறாங்க. ஜெய்சங்கர் வந்து போன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குரான் கொடுக்கறதுக்கு என்னுடைய முஸ்லீம் நண்பர்கள் ரெண்டு பேர் வர்றாங்க என்று சொன்னதுதான் தாமதம். அந்த பாதிரியார் சொன்னாரா, வேணாம் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்துடாதீங்க, நீ வந்தா நீங்க மட்டும் வாங்க, இல்லாட்டியே மத்த ரெண்டு பேரும் எனக்கு வேணாம் என்று சொல்லி பதறி இருக்கிறாரு. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு, எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி எங்க வீட்டுல வந்து இரவு முதலுமா என்ன எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணீங்க, இப்ப நாங்க குரான் கொடுக்க வரோன்றீங்க, ஏன் ஓடுறீங்க என்று கேள்வியை கேட்டு, இல்ல நாங்க வந்துடுறோம் 6 மணிக்குள்ள வருவோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள். அங்கே போய் பார்த்தா ஆள் எஸ்கேப், அவருடைய மனைவி மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அப்பதான் அவருடைய உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. ஆஹா, என்னடா இது, நம்மளை என்ன மாதிரி இவர் டார்ச்சர் பண்ணாரு, என்ன மாதிரி தொந்தரவு கொடுத்தாரு, இரவும் பகலுமா நமக்கு எந்த மாதிரி பிரச்சனை பண்ணாரு, அப்படி டார்ச்சர் கொடுத்த இந்த நபரு, ரெண்டு முஸ்லீம் நபர்கள் வந்து பைபிள்ல இருந்து கேள்வியை கேட்கிறோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, பார்த்தா பதில் சொல்ல திராணி இல்ல, ஓட்டம் எடுக்கின்றார் என்றால் அப்ப இது பொய், இது சரியில்லை என்று அப்பதான் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அப்படி மாற்றம் ஏற்பட்ட நிலையில தான் நாம் அவரிடத்துல தொலைபேசியில தொடர்பு கொண்டு, இஸ்லாம் தான் சரியான ஒரு வாழ்க்கையை நெறின்றது உங்களுக்கு விளங்குதா, நீங்க இஸ்லாத்தை தழுவீர்களா தானே என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இஸ்லாத்துக்கு யாரும் அழைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன், நான் இஸ்லாத்தை தழுவி விடுகின்றேன் என்று சொல்லி தமிழ்நாடு தவி ஜமாத்தினுடைய தலைமையகத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவினார். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு சகோதரர் ஜெய்சங்கர் அவர்கள் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி தமிழ்நாடு தவி ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்தில் திருக்களிமாவை முழிந்து தூய இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இவர் இஸ்லாத்தை தழுவி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்குள்ளதான் ஆகுது சகோதரர்களே. அந்த 3 மாதங்கள்ல இவரிடத்துல ஏற்பட்டுள்ள மாற்றம், இவரிடத்துல ஏற்பட்டுள்ள அந்த கொள்கை பிடிப்பு, அது குறித்து அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். இப்ப நீ அந்த அனுபவங்களை பார்க்கலாம். நான் இந்த இஸ்லாத்தை தழுவுனதுக்கு மிக முக்கியமான காரணத்துல ஒரு முக்கியமான பெரும் பங்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சேரும். ஏன்னா அவங்க என்ன காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க, வாங்க பைபிள் படிக்கலாம் அப்படின்னு உட்காருவாங்க. நானும் எனது மனைவியும் சாப்பாடு எதுவுமே சமைக்காம 7 மணி 8 மணில இருந்து உட்கார்ந்தோம்னா மதியானம் 2 மணி வரைக்கும் இயேசு அதை சொன்னார், இயேசு இதை சொன்னார், இதை பண்ணார், அதை பண்ணாருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுட்டே இருந்தோம். என்னுடைய பொறுமை எல்லையை மீறினதுனால நான் உங்களுக்கு முன்னாடி, என்னுடைய நண்பர் நாகர் மீரான் மூலியமா TNDJ விஷயத்துல அவங்க எனக்கு அனுப்பிச்ச சீடிஸ் எல்லாமே வச்சு அது எல்லாமே பார்த்ததுல அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோம். கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோடனே குரான்ல வர ஒரு வசனத்துல சொல்ற மாதிரி, சத்தியத்தை கண்ட வந்து விருந்து ஓடும் கழுதைகள் அப்படின்ற மாதிரி, சிங்கத்தை பார்த்த கழுதைகள் மாதிரி விருந்து ஓடுற மாதிரி, கிட்டத்தட்ட 7 பாதிரியாரும் ஒரே மேடையில 7-8 பாதிரியார்கள் பதிலே தெரியாம, நீங்க பிக்கியா படிக்கிறீங்க அப்படிம்பாங்க. பிக்கியா என்ன சார் நான் படிக்கிறேன், நீங்க பிக்கியா தானே சார் கொடுக்கறீங்க, பிக்கி அப்படின்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக அப்படின்னு, நீங்க தனித்தனியா எடுத்து படிக்கிறீங்க சார், நீங்க தனித்தனியா தானே சார் கொடுக்கறீங்க, தனித்தனியா நீங்க கொடுக்கும்போது நான் தனித்தனியா நான் வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், இல்ல உன்னத பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, நான் எப்படி சார் என்னுடைய மகளை வச்சு நான் இதை படிக்க முடியும், அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என் மனைவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க.
இது எப்படி நான் அந்த உன்னத பாட்டை வந்து நான் படிக்க முடியும் அப்படின்னும் போது உன்னத பாட்டை நீங்க வந்து நாங்க சர்ச்சில் வந்து சார் நீங்க அப்ப சர்ச்சில் எழுதி போடுங்க எனது ஜீவன் உனக்கு முன்னாடி செல்லும் என் சமூகம் உனக்கு முன்பே செல்லும் அப்படின்ற மாதிரி உன்னத பாட்டு இஸ் டூ இந்த 7:2 அப்படின்ற மாதிரி நீங்க போடணும் சார். இந்த மாதிரி போட்டு பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுங்க. வேணாம் ஒண்ணும் வேண்டாம் சார், அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட வேணாம், அந்த செலவை நானே ஏத்துக்கிறேன். உங்களுடைய பேர்ல நான் ஒரு நீங்க கொடுக்கற உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த 100 பேருக்கு உன்னத பாட்டை மூலியமா ஒரு லெட்டர் ஒன்னு போடுறேன். கீழே வந்து பைபிளுடைய வசனம் எல்லாம் போட மாட்டேன், பை உங்க பேரை போட்டு விட்டுருவேன், டேனியல்னு சொல்லி உங்க பேரை போட்டு விட்டுருவேன் சார். 68 வயசுக்கு மேல உங்களுக்கு இந்த நிலைமை தேவையா? உங்களுக்கு வீடு தேடி வந்து என்னென்ன நடக்கும் நான் இப்பயே சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க விளக்குங்க, இல்லங்க நீங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும், ஐயோ இது உன்னத பாட்டு இங்க பாருங்க பைபிள்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணுங்க அப்படின்ற விஷயமா நீங்க பண்ணணும். அப்படின்னும் போது தௌஹீத் ஜமாத்ல இருந்து ஒரு 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க, அபிபுல்லாவும் ஹுசேன் அலியும். பாதிரி அவரோட வீட்டுக்கே சென்று அவரிடம் வந்து கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற அடிப்படையில போனோம். போய் கேட்ட கேள்வியில இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கா, நான் 50 வருஷமா பைபிளை படிக்கணும்னு ரொம்ப பெருமையா பேசினார். முதல்ல பேசுன முடிச்ச அடுத்த செகண்ட் நம்மளுடைய கேள்விகளை வந்து அவர் எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம். முன்னுரையில எடுத்து வைக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட்ல அவரு இப்படி ஒரு வசனம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குங்களா? நான் இந்துவா இருக்கும் பொழுது நான் அவங்களுடைய பிரச்சாரங்களை ஏத்துக்கிட்டு உள்ள வரணும்னு நினைத்த பெரிய மனதுடன் வாங்க அழைத்த அவர்களுக்கு குறுகிய மனம் கூட இல்லை அப்படின்றதான் பெரிய விஷயமா இருக்கு. குறுகிய மனம் இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, குறுகிய மனம் கூட இல்ல, அவங்க கேட்க கூட விரும்பல. மறுநாள் காலையில நான் குரானை உங்களுக்கு வந்து நான் குரானை சரியா படிக்கல அப்படின்னாங்க. நாங்க குரானை வந்து உங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீத் ஜமாத் மூலியமா ஒரு ஹபீபுல்லாவும் ஹுசேன் அலி அவர்களும் வந்தாங்க. நான் அதை எடுத்து வந்துட்டு இருக்கேன், நீங்க வீட்டுல இருங்கன்னு வீட்டுக்கு போய் பாக்குறோம். அவர் ஆளையே காண அவர் ஓடி போயிட்டாரு. போன் பண்றாரு பாதி வெளியில, நான் இல்ல ஜெய்சங்கர் எனக்கு அப்பாயின்மெண்ட் இப்ப இல்ல, நான் வெளியூர் போயிட்டேன், வெளியில கிளம்பி போயிட்டேன் அப்படின்றாரு. கடைசியா அவங்க மனைவியிடம் போயிட்டு, பாதிரியாருடைய மனைவியிடம் போயிட்டு, அவருக்கு பாவம் 68-69 வயசு இருக்கும். அவங்க மனைவி அதுக்கு கொடுத்த உடனே வீட்டுக்குள்ள அன்பா எங்களை கூப்பிட்டா, அவங்க எங்க வீட்டுக்குள்ள அனுமதியின்றி கிட்டத்தட்ட வந்து 1 மாத காலமா உட்கார்ந்து அவங்க தாவா பண்ணாங்க. அவங்க எங்களை வீட்டுக்குள்ளேயே வந்து விடாம வெளியில நிப்பாட்டு அப்படி கொடுத்தீங்களா, சரிங்க நீங்க ரைட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குரானை கொண்டு போய் கொடுக்கும் போது அவர் ஓடின ஓட்டத்தையும் அவர் மறந்து வாழ்ந்த வாழ்க்கையும் பார்த்தேன். அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து என்னுடைய மனமாற்றத்துக்கு காரணமே அந்த இன்சிடென்டா அமைஞ்சது. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து என்னுடைய மனமாற்றத்துக்கு காரணமே அந்த இன்சிடென்டா அமைஞ்சது. அவர்கிட்ட சத்தியம் இருந்ததுன்னா ஏன் சார் ஓடி இருக்கணும்? அவர் ஓடி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வேண்டாம் சார், ஒரு மனிதனா இருந்தா கூட ஓடி இருக்க மாட்டான். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது கண்டிப்பா நான் ஓடி இருக்க மாட்டேன். இந்த ஒரு இன்சிடென்ட் அப்போ சத்தியத்தை பார்த்து நீ பயந்து ஓடுற, உங்ககிட்ட பதில் இல்ல. அப்ப இதுதான் சத்தியம், எனக்கு இதுதான் நல்லா தெரியுது. எல்லா பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாருமே வந்து இதுதான் நோக்கி, இஸ்லாம்னா இதுதான், அவங்க உடச்சு வைப்பாங்க எதுவா இருந்தாலும் உண்மையா அப்படின்றத தெளிவா சொல்றதுனால இதுதான் சத்தியம். என்னுடைய மனமாற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் வந்து அந்த கிறிஸ்தவ சகோதரர் தான் அப்படின்றத நான் தெல்ல தெளிவா புளிஞ்சுக்கிட்ட சமயம் தலைமையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. சையத் இப்ராஹிம் அவர்கள் என்ன வந்து கூப்பிட்டு பேசினாங்க, நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 10 வருட இடைத்தேடுதல்ல இருக்கேங்க, நான் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சத்தியத்தின் பாதை இதுதான், இஸ்லாம்னா சத்தியத்தின் பாதைன்றது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சையத் இப்ராஹிம் அவர்கள் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, அப்போ நீங்க இஸ்லாத்தை தழுவிட வேண்டியது, இஸ்லாத்தை தழுவுறதுக்கு ஏன் இன்னும் தயங்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் தயங்கலைங்க, நீங்க யாருமே என்ன கூப்பிடல. நான் நிறைய என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து தொழுகு நேரம் போது எனக்கு தொழுகத்துக்கு நான் எனக்கு விருப்பப்பட்டு கேட்டிருக்கேன். சில இடங்களில் கேட்கும் போது இல்ல இல்ல நீ முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் நீ தொழுக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சையத் இப்ராஹிம் அவர்கிட்ட நான் விளக்கம் கேட்டேன். அவர் சொன்னாரு, முஸ்லீம்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன்னாங்க, நீங்க வந்து ஜெய்சங்கரா இருந்துட்டு போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, இறைவன் ஒருத்தன் தான்றதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா, அவருடைய இறை தூதர் வந்து நபிகள் நாயகம்ன்றதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, நீங்க எங்க இருந்து தொழுதாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. நான் வந்த உடனே என்ன கேட்டாங்க, தலைமையில் வச்சு கேட்டாங்க, நீங்க உண்மையிலேயே நீங்க உள் மனதோட வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்களான்னாங்க. நான் இதை அப்படியே ஏத்துக்கிட்டேன் சார், என்ன கூப்பிடுறதுக்கு எனக்கு ஆள் இல்ல. சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாங்க, இது நிறைய இதெல்லாம் சடங்கு எல்லாம் பண்ணாதான் நீ வந்து ஒரு முஸ்லீமா வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் என்ன. அதுக்கு சையத் இப்ராஹிம் அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட, அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு 1 மணி நேரம் செலவழித்து வந்து கொடுத்தாங்க.
இதுதான் சார் இஸ்லாம். இந்த இஸ்லாம்ன்றது ஒரு எளிய மார்க்கம், அது வந்து உங்க கூடவே கை பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு மார்க்கம் அப்படின்றது வந்து எனக்கு, நான் அண்ணனுடைய சீடிக்கு எல்லாம் பார்த்து புரிஞ்சதுனால அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நான் உடனே ஏத்துக்கக்கூடிய மனப்பக்கத்துக்கு நான் இருந்ததுனால அன்னைக்கு நான் கலிமா சொல்லி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது கலிமா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எனது மனைவி கிட்ட சொல்லும் போது எனது மனைவி கிட்ட நான் நைட்டு மறைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன். சொன்ன உடனே எனது மனைவி, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணல, நீ வேறு மதத்தவனா இருந்தால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், நான் வந்து உன்னையும் மதத்தையும் தான் நான் வந்து நேசிச்சனால தான் நான் வந்து கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு டைவர்ஸ் வரைக்கும் கேட்டுட்டாங்க. நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் வீட்டில் வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் கூப்பிட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், இத்தனை நாள் வரைக்கும் நான் இந்த இதுக்கு முந்தைய வரைக்கும் நான் வந்து வழி கேட்டனா எங்கெங்கயோ எப்படி எப்படியோ நான் போயிட்டு இருந்தேன், அது எல்லாத்துக்கும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண ஏன்னு கேள்வி கேட்கல. ஏன்னா உன்னுடைய நம்மளுடைய இந்து மதம் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க ஒரு கதையினால வந்து நீ என்ன எதுவுமே கேள்வி கேட்கல. ஆனா இன்னைக்கு நான் நேர்வழி பாதை அப்படின்ற ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்துருங்க, இது சரியா தவறான்றத ஒரு மாசம் நீ வந்து ஒரு மாசம் 2 மாசம் நீ டைம் எடுத்துக்கிட்டு இந்த புக்ஸ் சீடிஸ் எல்லாம் நான் நிறைய தரேன் பாரு, அதை படி. அதை படிச்சதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு கேட்டா திறந்த மனதோட நான் கொடுத்துறேன், என சொத்துல எனக்கு உனக்கு என்ன பங்கு வேணுமோ அதையும் நான் கொடுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இது சரிதானன்றத நீ வந்து விளங்கிக்கணும். சரி அப்படின்ற பட்சத்துல நான் வந்து உனக்கு விவகாரத்தை தர நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்ன உடனே அன்று முழுதும் அதே அழுகை உப்பாரி அப்படி போயிட்டே இருந்தது. மறுவாரம் என்னுடைய மகள் மூத்த மகள் யுக்தாஸ்ரீயிடம் வந்து நான் பேசினேன். பேசினோடனே, அப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த இது வந்து எனக்கு இஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் களிமா சொல்ல வச்சேன். அவங்க களிமா சொல்லிட்டு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து என் மனைவிலையும் சொன்னேன். என் மனைவி மறுபடியும் அழுதாங்க, எதுக்கு நீங்க பிள்ளைகளை கூட்டு போய் கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு என்ன நான் களிமா சொல்லி ஒரே வாரத்தில் நடந்த விஷயம். அது சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய மகள் யுக்தாஸ்ரீ அவர்கள் தூய இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கடந்த மே 3 தேதி யுக்தாஸ்ரீ அவர்கள் சுமையாவாக தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது இவர் இஸ்லாத்தை தழுவிய உடனேயே தன்னுடைய மனைவியிடத்துல இந்த விஷயத்தை போய் சொல்றாரு. மனைவி வந்து அவரிடத்துல கேட்டது என்ன அப்படின்னா, உன்னோட நான் வாழ முடியாது, நான் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையில 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற நிலையிலையும் இந்த இஸ்லாத்தில உறுதியாக இருந்து சரியான மார்க்கம் இதுதான் என்பதை அவர் விளங்கிக் கொண்டதனுடைய விளைவு. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய மனைவி விவாகரத்து கேட்டாரே, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அடுத்த திருப்பு முனை என்ன, அவர்களுக்கு மத்தியில் விவாகரத்து நடந்ததா, அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றாரா? காத்திருங்கள், இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை காண தவறாதீர்கள். الله أكبر الله أكبر கலிமா சொல்லி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது கலிமா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எனது மனைவி கிட்ட சொல்லும் போது எனது மனைவி கிட்ட நான் நைட்டு மறைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன். சொன்ன உடனே எனது மனைவி, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணல, நீ வேறு மதத்தவனா இருந்தால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், நான் வந்து உன்னையும் மதத்தையும் தான் நான் வந்து நேசிச்சனால தான் நான் வந்து கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு டைவர்ஸ் வரைக்கும் கேட்டுட்டாங்க. நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் வீட்டில் வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது. அப்ப நான் கூப்பிட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், இத்தனை நாள் வரைக்கும் நான் இந்த இதுக்கு முந்தைய வரைக்கும் நான் வந்து வழி கேட்டனா எங்கெங்கயோ எப்படி எப்படியோ நான் போயிட்டு இருந்தேன், அது எல்லாத்துக்கும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண ஏன்னு கேள்வி கேட்கல. ஏன்னா உன்னுடைய நம்மளுடைய இந்து மதம் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க ஒரு கதையினால வந்து நீ என்ன எதுவுமே கேள்வி கேட்கல. ஆனா இன்னைக்கு நான் நேர்வழி பாதை அப்படின்ற ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்துருங்க, இது சரியா தவறான்றத ஒரு மாசம் நீ வந்து ஒரு மாசம் 2 மாசம் நீ டைம் எடுத்துக்கிட்டு இந்த புக்ஸ் சீடிஸ் எல்லாம் நான் நிறைய தரேன் பாரு, அதை படி. அதை படிச்சதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு கேட்டா திறந்த மனதோட நான் கொடுத்துறேன், என சொத்துல எனக்கு உனக்கு என்ன பங்கு வேணுமோ அதையும் நான் கொடுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இது சரிதானன்றதை நீ வந்து விளங்கிக்கணும்.
சரி அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து உனக்கு விவகாரத்தை தர நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்ன உடனே அன்று முழுதும் அதே அழுகை உப்பாரி அப்படி போயிட்டே இருந்தது. கடந்த ஒரு ஒரு ஒன்றரை மாதமாக வந்து அவங்க அந்த சீடிஸு அண்ணனுடைய பிஜி அண்ணனுடைய சீடிஸு, அதுக்கப்புறம் இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம், பெண்களின் உரிமை இஸ்லாம் பறிக்கிறதா, பெண்களின் நிலை என்ன, இந்த மாதிரி நிறைய புக்குகளை வந்து கொடுத்தாங்க தலைமையில இருந்து. ஒவ்வொரு விஷயங்களா படித்து பார்த்து தெரிஞ்ச உடனே ஒரு நாள் சாயந்தரம் நான் வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய மனைவி வந்து கேட்டாங்க, இப்ப நீங்கெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, நான் மட்டும் நரகத்தில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லம்மா, நீ அப்படிலாம் சொல்லலையே அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லையேன்னு கேட்டேன். அப்போ என்னையே நீங்க களிமா சொல்ல விடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்ஷால்லா அப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அப்ப நீ ஏத்துக்கிட்டியான்னு கேட்டேன். ஆமா நான் ஏத்துக்கிட்டேன், நான் அண்ணனை பார்த்து நான் அண்ணன் கிட்ட தான் நான் களிமா சொல்லணும் அப்படின்னாங்க. களிமா சொல்லணும்னா நீ கண்டிப்பா வந்து சொல்லிடுங்க, இங்க அம்புதூர் மர்கஸ்ல வந்து சொல்லிடலாம். அண்ணனை பாக்குறது கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரேன்னு சொன்ன உடனேயே அவங்க நேரா வந்தாங்க. வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு கரெக்டா 1.5 மாதங்கள் அந்த புக்கு சீடிஸும் கொடுத்துட்டு இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிட்டு அவங்க ஆயிஷாவா வந்து தன்னை இஸ்லாத்துடைய இதை தழுவுறதுக்கு அடையாளமாக ஆயிஷான்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டாங்க. இங்க வந்திருக்காங்க அவங்களும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து காஞ்சனா தேவி. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு அவருடைய மனைவி இந்த இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கின்றது. அதே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அம்பத்தூர் கிளை மர்கஸில் அவங்களுடைய மனைவி களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியையும் நாம் கேட்கின்றோம். நான் வந்து இஸ்லாமுடைய தொடர்ந்து கோட்பாடுகள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சு அதுல இருந்து இருக்கிற பிஜிஎனாவுடைய சிடி இதுங்களெல்லாம் நிறைய படிச்சு இஸ்லாம்னா என்ன அது என்னன்னு கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நான் மாறி இருக்கேன். என் கணவர் இது தழுவினாரு, எனக்கு அதுல சுத்தமா அதுல உடன்பாடு இல்லாம முன்னாடி இருந்தேன். இதனால எங்க வீட்டுல பெரிய சண்டையே நடந்தது. அவர் வந்து சொன்னாரு, உனக்கு நான் டைம் கொடுக்கறேன், நீ புக்கு இதுங்களா படிச்சு இஸ்லாம் முஸ்லீம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, இஸ்லாத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ அதை பத்தி பேசு அப்படின்னாரு. சரி, எதுவும் தெரியாம நாம எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அண்ணனுடைய சிடி புக்கு எல்லாத்தையுமே வாங்கி நான் நல்லா படிச்சு பார்த்தேன். நான் இது நாள் வரைக்கும் நான் பார்த்தா முஸ்லீம்ங்கிறதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. நான் முஸ்லீம்னா என்ன அதுங்கிறது தவறா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணனுடைய இது மூலியமா புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்கணும், நபிகள் நாயக அவர்கள் வந்து நமக்கு எப்படி சொன்னாங்க, எந்த மாதிரி கோட்பாடுல வாழ்றாங்க, மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சொல்லி புரிய வச்சாங்க. அதுல வந்து பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, நம்ம எப்படி இருக்கிறோம், இப்ப வரதட்சணை வாங்குறதுனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த இதெல்லாம் வந்து நம்ம நேரடியா கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க வரதட்சணை வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது அப்படிங்கறதெல்லாம் நான் பார்த்து, இதனால மனுஷன் நம்ம இதில் மாறுறது இதுல என்ன இருக்கு அப்படிங்கறதுக்கும், நம்மளுக்கு வந்து எவ்வளவு உரிமைகள் நிறைய கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நம்ம டிரெஸ்ஸிங் விஷயத்திலையும் நிறைய இது கோட்பாடுலாம் சொல்லியிருக்காங்க. அதனால இருக்கிறதுனால ஒன்னும் தப்பு கிடையாது, நல்லதுதான் அந்த காலத்திலேயே நபிகள் நபர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அல்லாஹ் மூலமா நமக்கு அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தோட இதை நான் வந்து ஏத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து என் பொண்ணும் அதுல வந்து மாறிய அவ்வளவு நல்ல வழியில வரணும் அப்படிங்கறதுக்காண்டி வந்து மாறியிருக்கேன். என் கணவர் வந்து இஸ்லாத்தை தொடர்ந்து அவர் ஒரு 6-7 வருஷமா அதை பத்தி தேடிக்கிட்டே இருந்தாரு. சரி, அவர் தேட தானே செய்யறாரு, எங்க மாறவா போறாரு, சரி தெரிஞ்சுக்கிறதா அப்படின்ட்டு நானும் ஒன்னும் சொல்லாம பேசாம இருந்துட்டேன். அப்புறமேட்டுக்கு ஒரு நாள் வந்து இல்ல நான் வந்து மாறிட்டேன், நான் வந்து களிமா சொல்லி மாறிட்டேன் அப்படின்றதுக்கு, எனக்கு இந்து சமுதாயத்துல இருந்துட்டு திடீர்னு ஒரு இது மதத்தை மாறுங்கிறது வந்து ரொம்ப ஏத்துக்கொள்ள முடியாம இருந்துச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாவும் இருந்துச்சு. ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதம் மாறது வந்து நம்ம மட்டும் பிரச்சனையை சந்திக்க போறது கிடையாது, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பம் எல்லாம் இருக்கு, அதை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் மாறினீங்க, இதனால வந்து குடும்பத்துல இருக்கவங்க நமக்கு பிரச்சனை இல்ல, நம்ம சமுதாயத்துக்கு பெரிய பிரச்சனை, வெளி இடத்துக்கு எல்லாம் போகும்போது கொள்ளும்போது பெரிய இதாயிரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முட்டாள்தனமா அந்த பதில் எல்லாம் சொல்லி பெரிய ஆர்குமெண்ட் பண்ணி வாழ பிடிக்கல, நான் வேணா விவாதத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை எல்லாம் எங்க வீட்டுல நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இது தெரிஞ்சுக்கிட்டு எதுவா இருந்தேன், நான் கெட்ட வழியில போகும்போது எல்லாம் பேசாம இருந்தேன், ஒரு நல்ல வழிக்கு போய் நல்ல மார்க்கத்துல நான் போய் இருக்கும் போது அதோட இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொன்னாரு.
அதையுமே ஏத்துக்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மனசு ஒத்து வரல எனக்கு. எதுக்கு நம்ம மதத்துல நம்ம மதம் நம்ம சாமி அப்படின்னு கும்பிட்டு வாழ்ந்துட்டு இன்னொரு மதத்தை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்றதுக்கு அப்புறம் புக்கு பிஜே அண்ணாவுடைய இதா என்னை வந்து நிறைய மாத்தினதுக்கு முதல் காரணமே அவர் தான். நான் உண்மையிலேயே இதா சொல்லணும், அவர் தான் நிறைய புக்கு இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு இணை வேற எதுவும் கிடையாது, அவருக்கு வந்து எதுவுமே கிடையாது, கும்புறது வந்து நம்ம கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சிட்டேன். அல்லாஹ் ஒருத்தர் தான், அல்லாஹ்வுக்கு நிகர் வந்து வேற யாரும் கிடையாது அப்படிங்கறத மனதுபூர்வமா ஏத்துக்கிட்டு நான் இது பண்ணி என் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லி நானும் வந்து இஸ்லாத்தை தழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இஸ்லாத்தை தழுவிக்கிட்டேன். அதாவது சோர்களே, இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முன்னாடி எவ்வளவோ கேடுகட்ட செயல்கள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியாதுங்க. அதே நேரத்துல இஸ்லாத்தை தழுவுறேன்னு சொன்னா உடனே பஞ்சாயத்தை கிளப்பிடுவாங்க. இது எப்படி இருக்கின்றது? தவ்ஹீதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி உள்ள நிலைமையே இப்படிதானே இருந்துச்சு. ஒருத்தவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில நான் தொழுகை நடத்த போறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஏகத்துவ பிரச்சாரத்துக்குள்ள அடி எடுத்து வச்சாருன்னு அவருக்கு அடி உழுகிறத பாக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து அவர் வட்டி வாங்கியிருப்பாரு, வரதட்சணை வாங்கியிருப்பாரு, மார்க்கத்துக்கு முரணான எல்லா அனாச்சாரங்களையும் செஞ்சிருப்பாரு, பொருளாதார மோசடி பண்ணிருப்பாரு, அவர் சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்திருப்பாரு, தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு, தம் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருப்பாரு. அப்பெல்லாம் யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, அப்பெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அவர் தவ்ஹீதை ஏத்துக்கிட்டார்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், உடனே எப்படி நீ வந்து இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவரை ஊர் விளக்கம் பண்றது என்ன, அவரை பள்ளிவாசல இருந்து அடித்து விரட்டுவது என்ன, அவரு ஜனசாவை அடக்கம் பண்ண மறுப்பது என்ன பாக்குறோமா? அதே நிகழ்வு தான் இவருடைய வாழ்க்கையும் நடக்குது. தவ்ஹீத் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி பல வழிகேடான வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்பெல்லாம் அவருடைய மனைவி எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே நேரத்துல இஸ்லாத்தை தழுவிவிட்டேன் என்று இவர் சொன்னதுதான் தாமதம். உடனடியாக விவாதத்தை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அல்லாஹ் இப்படிதான் சோதனை ஏற்படுத்துவான். அப்படி சோதனையை ஏற்படுத்தி அல்லாஹ் இவரை சோதித்து இருக்கிறான். அப்படி சோதனை வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மனைவியை நான் பிரிந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மனைவி என்னிடத்துல விவாதத்தை கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மார்க்கம்தான் முக்கியம் என்று சொல்லி அவர் உறுதியாக நின்றிருந்திருக்காரு. அப்படி உறுதியாக நின்றதனுடைய விளைவு என்ன? எல்லா ஒருத்தவனை நம்பி அது யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களை நோக்கி மலக்குமார்கள் இறங்குறாங்க அல்லாஹ் சொல்றானே, மலக்குமார்களை கொண்டு அவர்களை அல்லாஹ் பலப்படுத்துகிறான் என்று சொல்கின்றானே, மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு நற்செய்தி சொல்லுவாங்கன்னு சொல்றானே, கண்கூடா பாக்குறோம். அல்லாஹ் ஒருத்தன் தான் உறுதியா நிக்கிறாரு. தன்னுடைய மனைவியினுடைய உள்ளத்துல அல்லாஹ் மனமாற்றத்தை போடுகின்றான். அவருடைய மனைவி இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு நடக்கின்றது. போயிட்டே இருக்க சமயத்துல நான் அண்ணனுடைய இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்ன்ற ஒரு நிறைய சீடிஸ் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். நான் பார்த்த முஸ்லிம்களை விட இங்க தௌஹீத் ஜமாத் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து முற்றிலும் அப்படியே ஒரு டம்ளர் நேரா நிறுத்தி இருக்கிற டம்ளருக்கும் தலைகீழா நிக்கிற டம்ளருக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்படியே வந்து எனக்கு காட்டியது. பல பேரை பார்த்திருக்கேன் முஸ்லீம் கல்யாணங்கள்லாம் ஆடம்பரமாகவும் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களாகவும் இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல வந்து இவங்க எவ்வளவு தூரம் வந்து சிக்கனத்தையும் கடைபிடிக்கிறாங்க, வரதட்சணை வாங்கக்கூடாது. வரதட்சணைன்ற ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாமே பேப்பர்ல கூட நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். அந்த ஒரு வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு நான் போகவும் மாட்டேன், வரதட்சணை வாங்கவும் மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாங்க. அந்த கொள்கை நபிகளுடைய கொள்கையில வந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது இஸ்லாம் வந்து எவ்வளவு பெரிய பாடத்தை இவங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்குன்றத நான் உணர்ந்தேன். ஒரு போன சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிம்பாங்க. நான் இவ்வளவு நாள் பார்த்த முஸ்லிம்களை விட இன்னைக்கு நான் பார்த்த முஸ்லிம்கள் வந்து இவங்க உண்மையா கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ரெண்டாவது தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயமே இவங்களுக்குள்ள இல்ல. அந்த நான் பார்த்த சிலரில் சிலர் ஒவ்வொரு முஸ்லீம்களை பிரிவுகளா இது சொல்லி அவங்களுக்குள்ளதான் பொண்ணு எடுத்துக்கணும், அவங்களுக்குள்ளதான் பொண்ணு கொடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது நான் இஸ்லாத்தை தழுவுனானா எனக்கு யார் பொண்ணு கொடு, என்னுடைய பொண்ணை யார் எடுப்பாங்கன்ற ஒரு சிந்தனை எல்லாம் எனக்கு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணனுடைய சீடிகளும் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்க்க தெளிவடைஞ்சுகிட்டே வந்துட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் இஸ்லாத்துல இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமாக செய்கின்றார்களே பல செயல்கள், அது எவ்வளவு பாதிக்குது பாத்தீங்களா? இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் யோசிக்கின்றார்கள்,
அவங்க செய்யக்கூடிய ஆடம்பர திருமணம், வரதட்சணை வாங்கி நடத்தக்கூடிய திருமணம், தட்டு தகடு தாயத்து தர்கா தரிகா இது போன்ற நிகழ்வுகள் இருக்கின்றதே. இத்தகைய முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் மற்ற மக்கள் இஸ்லாத்தை தழுவுவதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவர் வந்து முஸ்லிம்கள்னா இப்படித்தான் இருப்பாங்க, இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் போதிக்கின்றோம். வரதட்சணை வாங்க திருமணத்துக்கு போகக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணா அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில தான் நாம அனைத்து செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சரியான இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலை பார்க்கின்றார். இதுதான் சரியான மார்க்கம் என்பது அறிந்து இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு நிலைக்கு காரணம் என்ன? சரியான மார்க்கத்தை மக்கள் மத்தியில போதிக்கணும். சரியான இஸ்லாத்தை மக்கள் மத்தியில நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்களே ஆனால் மக்கள் சாரை சாரையாக இஸ்லாத்தை தழுவ தயாராக இருக்கின்றார்கள். ஆனா இங்க என்ன நிலைமை? முஸ்லிம் பெயர் தாங்கிகள் இருக்கின்றார்களே, இந்த முஸ்லிம் பெயர் தாங்கிகள் தான் அவர்களை இஸ்லாத்தை தழுவ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இதை வந்து இஸ்லாத்திற்கு எதிராக அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நபர்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்கள் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். நான் பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த முஸ்லிம்களுக்கும் தௌஹீத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருந்தது. அப்பதான் அதை நான் வந்து உணர்ந்தேன். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு ஆனா பக்கத்துல அல்லாஹ்க்கு ஒரு இணையா ஒரு செப்பு தகடு இல்லன்னா ஒரு கையில ஒரு கயிறை கட்டி இது பண்ணுவாங்க. அன்னைக்கு அதே மாதிரி என்னுடைய நண்பருடைய கல்யாணத்துக்கு போயிருக்கேன். போய் முடித்துட்டு மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருந்தாங்க. போய் அந்த கல்யாணத்துடைய மாப்பிள்ளை அழைப்புக்கு போய் சாப்பிட்டு முடித்து விட்டு வண்டி ஏறலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பலாம், கிளம்பும் போது வாங்க பாப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது இருப்பா நேரம் சரியில்லையா, நல்ல நேரம் வந்த உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல நேரம்னா என்ன வப்பா எனக்கு புரியல, இறைவன் படைத்த நேரத்துல நல்ல நேரம் எங்க இருக்கு, கெட்ட நேரம் என்ன இருக்கு வப்பா, நீங்களும் வந்து இந்துக்களாவே மாறுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல இல்ல இது அப்படி இல்லப்பா, நம்ம விஷயமா இருந்தா பரவாயில்ல, நம்ம வந்து இதை சார்ந்திருக்கோம், நாளைக்கு ஒரு பக்கத்துல வந்து யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா, இந்த மாதிரி நல்ல நல்ல நேரத்துல கிளம்பியிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பா நாங்கெல்லாம் உங்க இஸ்லாத்தை தேடி வர்ற லெவல்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க எங்களை லேடி எங்க இதை தேடி வர்ற லெவல்ல நீங்க வந்துட்டு இருக்கீங்க. சரிங்க நாங்க நான் முன்னாடி வந்து டூ வீலர்ல கிளம்புறேன், நீங்க எல்லாம் ஃபோர் வீலர்ல பின்னாடி வாங்க, நல்ல நேரம்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போய் சேர்ந்துட்டு உங்களை கூப்பிடறேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் நல்லபடியா நான் போய் சேர்ந்துட்டேன் ராமநாதபுரத்துல போய் சேர்ந்துட்டு கூப்பிட்டேன். அப்ப பாப்பா நான் வந்து நல்லபடியா சேர்ந்துட்டேன், நீங்க கிளம்பலையான்னு கேட்டேன். இல்லப்பா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கா நல்லா எடுத்துக்கினாரு, பொறுமையா வாங்க அப்பா நல்ல நேரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புங்க, கெட்ட நேரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரியான ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன எந்த விதத்துல இவங்க வந்து வேறுபடுறாங்க, நம்மளை விட எந்த விதத்துல வேறுபடுறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இதனாலதான் நான் இஸ்லாத்தை தழுவாம இத்தனை நாள் இருந்தனோ என்னவோ எனக்கு தெரியல. எங்க இந்து மதத்துல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நான் இருந்த இந்து மதத்துல வந்து அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு நாள் விரதம் இருப்பாங்க, அமாவாசை அப்படின்னு விரதம் இருப்பாங்க, வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து தேவசம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நான் பார்த்த முஸ்லீம்கள் வரைக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை ஃபாத்தியா ஓதுறாங்க. ஃபாத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இல்லப்பா இது வந்து அமாவாசை மாதிரி உங்களுதுல எப்படி கும்பிடுறீங்களோ அந்த மாதிரி நாங்க அமாவாசை மாதிரி இது ஒரு ஃபாத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அப்புறம் இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தா இந்த கபரிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நாங்க ஒரு இது கொடுக்குறோம், கூட்டு பிரார்த்தனை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து என்னால ஏத்துக்க முடியல, என்னங்க நாங்களும் தவசம் கொடுக்குறோம் நீங்களும் தவசம் கொடுக்குறீங்க, நாங்களும் அமாவாசையை கும்பிடுறோம் நீங்களும் அமாவாசையை கும்பிடுறீங்க, இல்ல எந்த இடத்துல நம்ம வேறுபட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதத்திலையும் இல்ல. ஆச்சாரங்களான விஷயங்கள்லாம் பண்றாங்க, என்ன பிற மத கடவுள்களை பிற மதங்களை சேர்ந்தவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்களோ அவ்வளவு வேலையும் பண்ணிட்டு நான் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொன்னா எந்த முஸ்லீம், கசட் முஸ்லீமா இல்ல இறைவனோட கசட்ல நீ முஸ்லீமா? எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து புரியாமலே இருந்தது. இந்த புரியாம இருக்கும்போது நான் வந்து கூப்பிட்டு கேட்டேன். இப்போ கடைசியா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. வளகாப்பு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வளகாப்பா? வளகாப்புன்றது எந்த விதத்துல பாப்பா? வளகாப்பு எந்த ஹதீஸ்ல இருக்கு இல்ல எந்த இதுல இருக்குன்றத சொல்லுங்க. அன்னை பாத்திமாவுக்கு வளகாப்பு நடத்தினாங்களா, அன்னை ஆயிஷாவுக்கு வளகாப்பு நடத்தினாங்களா, இல்ல யாருக்கு வளகாப்பு நடத்தினாங்க இதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லப்பா நான் என்னப்பா பண்ண முடியும், சில விஷயங்கள் வந்து குடும்ப நலனுக்காக நாங்க பண்ண வேண்டிய சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் நான் அவருக்கு போன் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச வாப்பாக்கு மறுபடியும் போன் பண்ணி கேக்குறேன், என்ன வாப்பா இது வந்து இஸ்லாம் சமுதாயம், நாங்கெல்லாம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கோம், நீங்க எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறீங்க,
கடைசியில எங்க போகுதுன்னு தெரியாம லெவலுக்கு போறோமே, நீங்க இது சரியா அப்படின்னு கேட்கும்போது என்னப்பா பண்றது, இது வந்து பாட்டமூட்டம் காலத்துல இருந்து வளர்ந்துருச்சு அப்படின்றாங்க. என்னவாப்பா நீங்க பாட்டமூட்டம் காலத்துல இருந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க, நான் களிமா சொல்லிட்டேன்ப்பா, நான் சொன்ன உடனே உங்க வாயில இருந்து என்ன வந்துச்சு, அல்ஹம்துலில்லா உன் மனைவி சொல்லிட்டாளான்னு கேக்குறீங்க. ஏமாப்பா நாங்க ஹிந்துவா இருந்து முஸ்லீமா வர்றதுக்கு ஒரு நான் ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டேன் அப்படின் போது என் மனைவியும் கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது நீங்க உங்களை எவ்வளவு சுத்தமா வச்சிருந்துருக்கணும், உங்க மனைவியும் உங்களுடைய சுற்றங்களையும் நீங்க எவ்வளவு சுத்தமா வச்சிருந்துருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க அங்க பாக்காமலே விட்டீங்களே பாப்பா. என் மனைவி இன்னைக்கு வந்துட்டாங்க, கூட்டிட்டு வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லாவுடைய கிருபை இருந்ததுனால அல்லாஹ் வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க எங்களோட சமுதாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, இதுல எந்த விதமான விஷயத்தை நீங்க கொடுக்க முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரே நான் இந்த ஒரு தடவை மட்டும் நான் இதை பண்ணிடுறோம், இதை முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அடுத்த தடவை பண்ண மாட்டோம், இந்த டாபிக் இதோட விட்டுடலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லப்பா 1000 தான் சொன்னாங்க, குரான்ல வந்து வந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள், முடிந்தா கைய நீட்டி தடுங்க, இல்ல மனதார வார்த்தையால தடுங்க, அப்படி இல்லைன்னா மனசால வெறுத்து அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா நீங்க என்னைய வேற கூப்பிடுறீங்க, இது எந்த விதத்துல சரி அப்படின்றது எனக்கு தெரியல. அப்ப அங்க இருக்க சில பேர்கிட்ட கேட்டேன், இந்த ஃபாத்தியா ஓதுறது வந்து எப்ப நீங்க நிறுத்த போறீங்க அப்படின்றத கேட்கும் போது அவங்க அஜீஸ் வந்து நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் வந்து புரிஞ்ச மாதிரியே தெரியல. இப்படி எல்லாம் வேறுபட்டு இருக்கிற ஒரு இஸ்லாம், இஸ்லாம்ன்றது இஸ்லாம் அவங்க எல்லாம் கவர்மெண்ட் கெசட்ல இஸ்லாமா இருக்கணும் அப்படின்னு பேர்ல வந்து இஸ்லாமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு, அதாவது அல்லாஹ் இறை தூதர்கிட்ட சொல்லி அனுப்பிச்ச விஷயங்கள் வந்து அதை சொல்லணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லாம, ஏன்னா அவங்களே அதை படிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் படிக்கக்கூடிய விஷயங்களையும் அவங்க இல்லாம போயிடுறாங்க. இஸ்லாம் முஸ்லிம்ஸ் எந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பிற மத கலாச்சாரங்களோட ஒத்து போயிடணும் நம்ம அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இஸ்லாம்னா இப்படிதாங்க இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனையா இஸ்லாம் வரும், அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையா இஸ்லாம் வரும், அக்காதங்கச்சிக்குள்ள பிரச்சனையா இஸ்லாம் வரும், வீட்டு மன பிரச்சனையா இஸ்லாம் வரும், கல்யாணமா இஸ்லாம் வரும், வரதட்சணையா இஸ்லாம் வரும், புகை பிடிச்சியா அங்கேயும் இஸ்லாம் வரும், தண்ணி அடிச்சியா அங்கேயும் இஸ்லாம் வரும், தடுக்கும் எல்லா இடத்துலயும் வந்து தடுக்கும், எல்லா இடத்துலயும் நியாயம் சொல்லும், இதுதாங்க இஸ்லாம். அப்பா அம்மாவை எப்படி வழி நடத்தணும், குழந்தைகள்ட எப்படி நடந்துக்கணும், மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும், எதை சொல்லணும், வெளியிடங்கள்ல எப்படி பேசணும், எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து மதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க முட்டாள்கள் சொல்ற விஷயம். இது வந்து மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. மார்க்கம்ன்றது ஒரு மனிதன் எப்படி வாழணும், என்ன பண்ணணும், கடைசி வரை கூட்டி சென்று அவனுடைய இறப்பு வரைக்கும் காட்டுறதுதான் மார்க்கம். அடுத்து முஸ்லிம்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இஸ்லாத்தை தருவதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அவர் கேள்வி கேட்கிறாரு, அல்லாஹ் படைச்ச நேரத்துல நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒண்ணும் கிடையாது, எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே, அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் என்று சொல்லி ஒரு இஸ்லாத்தில் இல்லாத நபர் இஸ்லாத்தை விளங்கி கொண்டு இஸ்லாம் பேருதாங்கி முஸ்லிம் இடத்துல கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை பாக்குறோம். முஸ்லிம்களுடைய நிலைமை என்னமா போயிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு அவல்நிலை, இந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் யோசிக்கணுமா இல்லையா, இஸ்லாத்தை தழுவி வரக்கூடிய ஒரு நபருக்கு தெரிந்த விவரம் கூட உங்களுக்கு தெரியலையா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை விளங்கலையா, அல்லாஹ் என்ன நாடுனாலும் அதுதான் நடக்கும் என்ற ஒரு அடிப்படையான விஷயம் கூட தெரியாமல் இப்படி இருப்பார்களே, ஆனால் அவங்க யோசிக்கணுமா இல்லையா. இங்க வந்து திவசம் வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றார், கேள்வியை கேட்கிறாரு, நாங்க தான் அமாவாசை அன்னைக்கு ஏதாவது எங்களுடைய முன்னோர்களுக்கு என்னத்தையாவது செய்துகிட்டு இருப்போம், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க கத்தம் பாத்தியான்ற பேர்ல என்ன ஓதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அங்க பதில் வந்திருக்கு, உங்களுக்கு அமாவாசை மாதிரி எங்களுக்கு இங்க என்று சொல்லக்கூடியதை பாக்குறோம். பழமொழியை வைத்திருக்கின்றார்கள், அப்துல் காதருக்கு அமாவாசை என்ன சம்பந்தம் என்று கேட்டு அங்கே உள்ள அப்துல் காதர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு, உங்களுக்கு அமாவாசை மாதிரிதான் எங்களுக்கு இந்த தவசம் என்று விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக மோசமான அவல்நிலையை நாம கண்கூடாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சகோதரர்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்து என்ன, வளகாப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க, நல்லா கேட்டிருக்காரு, வளகாப்புக்கு கூப்பிடுறீங்களே பாப்பா, வளகாப்புன்றது இஸ்லாத்துல இருக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாத்திமா மகள் பாத்திமாவுக்கு வளகாப்பு வச்சாங்களா, தன்னுடைய மனைவிக்காக வளகாப்பு வைத்தார்களா, என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பதில் இல்ல, ஏன் ஆன்சர் இல்ல, இஸ்லாத்துல இல்ல அதனால ஆன்சர் இல்ல, பேர் தாங்கி முஸ்லீம்கள் எப்படி பதில் சொல்லுவாங்க. அப்ப வந்து இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான வேலைகளை செய்யறாங்களே அந்த முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். காது குத்து, மூக்கு குத்து, பூ புனித நீராட்டு விழா, சுண்ணத்து கல்யாணம், வளகாப்பு, இது போன்ற மார்க்கத்துல இல்லாத செய்திகள் எல்லாம் செய்தீங்களே,
அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இவருடைய கேள்வியை பார்த்தாவது திருந்துங்க, சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்தை தழுவி வரக்கூடிய ஒரு நபருக்கு உள்ள விளக்கம் கூட உங்களுக்கு இல்லையா? அந்த அளவுக்கு விவரம் இல்லாமையா நீங்கள் இருக்கின்றீர்கள்? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் இஸ்லாத்தை ஆய்வு பண்ணணுமா இல்லையா? எங்கேயோ உள்ள நபர் இஸ்லாத்தை தழுவி தெரிந்து கொண்டு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில அவர் உள்ள வர்றாரு, அவர் சொல்றாரு, ஆறு ஒரு தீமையை கண்டா கையால தடுங்க, இல்லாட்டி நாவால தடுங்க, இல்லாட்டி மனதால வெறுத்து ஒதுக்குங்க. மனதால வெறுத்து ஒதுக்குறது தான் ஈமானுடைய பலகீனமா இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் அவர் மேற்கோள் காட்டுறாரு. அப்படி இருக்கும் பொழுது மார்க்கத்துக்கு முரணான ஒரு வேலையை ஒருவர் செய்யும் பொழுது கையால தடுக்க வேணாமா? முஸ்லிம்கள் நாவால தடுக்க வேணாமா? மனதால விரித்து ஒதுக்க வேணாமா? அந்த வேலையை நம்மளே செய்தால் என்னங்க அர்த்தம்? யோசனை பண்ண வேண்டுமா இல்லையா? இந்த மாதிரியான செய்திகள் மூலமாவது முஸ்லிம்கள் திருந்த மாட்டார்களா அப்படின்றதுக்காகத்தான் இது போன்ற இஸ்லாமத்தை தழுவிய சகோதரர்களுடைய இந்த அனுபவங்களை நாம உங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடைசியாக நான் வேலை பார்த்தது வந்து ஆர்கேஆர்னு சொல்லிட்டு ஜாய் ஓலுக்காஸ், மலபார், கசானா, இது எல்லா நகை கடைகளுக்கும் நகையை வந்து செஞ்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் சீனியர் சீஃப் மேனேஜராக வந்து இருந்துட்டு நான் வெளில வந்தேன். இந்த தௌஹீதை வந்து நான் தழுவினதுக்கப்புறம் என்னுடைய செயல்பாடுகள் என்னை மீறி கூட போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் இருக்கணுன்றதுக்காக தௌஹீத் அமைப்பை சேர்ந்த மார்க் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தௌஹீத் நண்பர் ஒருவர் அவரு என்னை கூப்பிட்டு பேசினாரு. எனக்கு இதுதான் சரி அப்படின்றது எனக்கு பட்டுச்சு. ஏன்னா ஐவேளை தொழுகை எனக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து மனிதன் பலவீனமா தான் படைக்கப்பட்டிருக்கான். அந்த பலவீனத்தை வந்து வேற யாரும் கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த சகோதரர் கூடவே நம்ம இருந்துட்டோம்னா இதுவும் ஒரு வகையான ட்ரைனிங் தான். ஒரு வருட காலம் மிலிட்ரி ட்ரைனிங் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தௌஹீத் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருந்துட்டோம்னா நம்ம மறுமை வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்து நம்ம இன்னைக்கு 40,000 சம்பாதிக்கிறோமோ 50,000 சம்பாதிக்கிறோமோ அது விஷயம் இல்ல. ஏழை மக்களுக்கு எவ்வளவு கொடுக்கறோம், என்ன உதவி பண்றோம், நான் என் வயிறு சந்தோஷமா இருக்குன்றத விட மத்தவங்க வயிறு நான் எவ்வளவு தூரம் திருப்திப்படுத்திருக்கேன்ற ஒரு விஷயம் ஒரு இதை வந்து இந்த தௌஹீத்ன்ற ஒரு அருமையான அமைப்புக்கு வந்து எனக்கு தெரிவித்த காரணத்தினால நான் இப்ப வந்து என்னுடைய ப்ரொஃபஷனையே கம்ப்ளீட்டா மாத்திட்டு மார்க்கெட்ஸ் அப்படின்ற நிறுவனத்துடன் நான் தலைமை பொறு அதுல பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா தலைமை எடுத்துக்கிட்டு நான் இப்போ ஐவேளை தொழுக இஸ்லாத்தை பத்தி இன்னும் கத்துக்கலாம் நிறைய அப்படின்றதுனால அங்க இருக்கிற நண்பர்கள் இஸ்லாத்துடைய நண்பர்களா இருக்கிறதுனால அந்த ப்ரொஃபஷனை வந்து நான் எடுத்துட்டு இப்போ அதுல நான் போயிட்டு இருக்கேன். இப்ப தொழுகிறதுக்கு வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து சூறாலாம் சொல்ல தெரியல. நேத்திக்கு நான் உசைநலிகிட்ட பேசும்போது கூட நான் சொல்லி வருத்தப்பட்டேன், எனக்கு ஒரு சூறா கூட சொல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், வருத்தப்படாதீங்க, நீங்க இது டச்சிலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப சேர்ந்திருக்க இடமும் தவிது. இப்ப நான் வந்து காலையில முதல் மாலை வரை நாங்க வந்து பைக் டிரைவிங்ல தான் இருப்போம். மிஞ்சி போச்சுன்னா நாங்க வந்து கஸ்டமர்ஸை பார்க்கக்கூடிய நேரங்கள் வந்து 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். மீதி இருக்கக்கூடிய 7 மணி நேரத்துல நான் எப்படி இதை வந்து மேலும் மேலும் பழகி கொள்ளலாம், கத்துக்கலாம் அப்படின்ற ஆர்வத்துல என்னோட நண்பர் சமீபம் அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு விஷயமா சுபானல்லாக்கு கூட அர்த்தம் தெரியாது எனக்கு, ஆனா இப்ப நான் வந்து எல்லாம் பழகிட்டு இருக்கேன். இன்ஷால்லான்றது முன்னாடி தெரிஞ்ச அர்த்தம், ஆனா சுபானல்லா அப்புறம் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்றாங்க, ஆனா எனக்கு சரியா தெரியல. கண்டிப்பா நான் வந்து கத்துக்கிட்டு நான் இன்னும் தூய வழியில இஸ்லாம வந்து நான் எப்படி கடைபிடிக்கலான்றதுல நான் இன்னும் ட்ரைனிங்ல தான் இருக்கேன். எவ்வளவு ஒரு தியாகத்தை பாருங்க. இங்கே இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பேர்தாங்கி முஸ்லிம்கள் தங்களுடைய உலக ஆதாயத்திற்காக மார்க்கத்துக்கு முரணான மார்க்கம் தடை செய்த மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட ஹராமான பொருள்களை வியாபாரம் செய்யக்கூடிய நிலைமையை பாக்குறோம்.
பொருளாதார மோசடி செய்யறத பாக்குறோம், வியாபாரத்துல கலப்படம் செய்யறத பாக்குறோம், வியாபாரத்துல மற்ற ஆளுகளை ஏமாத்துறத பாக்குறோம், வியாபாரம் என்ற பேர்ல மற்ற ஆளுகளுடைய பணத்தை பொருளை சுரண்டுவதை பார்க்கிறோம். நாங்க வந்து வியாபாரம் செய்யணும்ன்ற பேர்ல எந்த ஒரு மார்க்க வரைமுறையும் பேணாமல் இருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கிகளை பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன நிலைமை, இஸ்லாத்து தலைவி வர்றாரு, சுபான் அல்லா, ஒரு 2 மாசம் தான் ஆகுதுங்க, இஸ்லாத்து தலைவி வர்றாரு, வந்தா தன்னுடைய அந்த வியாபாரமானது, நான் செய்யக்கூடிய வியாபாரம் ஹராமான வியாபாரம்லாம் ஒன்னும் பாக்கல, நல்ல பெரிய பெரிய தங்க நகைக்கடைகள்ல சேல்ஸ் மேனேஜரா ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் இருக்கிறாரு, 1000 கணக்கான ரூபாய்கள் சம்பளத்தை வாங்குறாரு. அப்படி இருந்தாலும் எங்க தன்னை மீறி மார்க்கத்துக்கு முரணா நான் எதுவும் போய்விடக் கூடாது, ஐவேல தொழுகையை நான் தொழுது கடைபிடிக்க வேண்டும், ஒரு உண்மையான முஸ்லீமாக நான் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சங்கற்பம் எடுக்கின்றார். அந்த உறுதிமொழியினுடைய வெளிப்பாடு என்ன, அந்த வேலை எனக்கு வேணாம், தவ்ஹீத் சகோதரன் ஒருத்தன் இருக்கிறான் அவனோட சேர்ந்து நான் வேலை பார்க்க போறேன் என்று சொல்லி அவருடைய கம்பெனியில போய் சேர்ந்து, இங்க வந்து எனக்கு தொழுகை பஞ்சாயத்து கிடையாது, நான் மார்க்கத்துல வந்து நிறைய சூறாக்கள்ல நான் மனப்பாடம் பண்ணல, நான் அழகா மார்க்கத்தை அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு எனக்கு அழகான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில அவர் வந்து தன்னுடைய தொழில்துறையை அமைத்துக் கொள்கின்றார் என்றால் யோசனை பண்ணணும், சிந்திச்சு பாருங்க, மார்க்கத்துக்கு முரணான அறமான பீடி சிகரெட் விற்கிற முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அறமான பொருட்களை விற்கிறாங்களா, அப்படிப்பட்ட அறமான பொருளை வித்து அதன் மூலமா சாப்பிட்டா துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாட்ட பதில் சொல்ல வேணாமா? அப்ப வந்து இஸ்லாத்துல இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை, தங்களுடைய வியாபாரத்துல இஸ்லாத்தை கடைபிடிக்க மாட்டேன்றாங்க, இஸ்லாத்துக்கும் வியாபாரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, அதே நேரத்துல பல பேர் தொழுகையாளிகளா இருக்கிறது கிடையாது, ஏங்க தொழுகை வர்றதில்லை என்று கேட்டா வியாபாரம் பிஸி ரொம்ப டைட்டான ஒர்க்கு என்று சொல்லிக் கொள்ளக்கூடியதை பாக்குறோம். ஆனா இங்க இஸ்லாத்தை தருவக்கூடிய நபர் என்ன செய்யறாரு, எனக்கு ஐவேல தொழுகை முக்கியம், எனக்கு மார்க்கம் முக்கியம், மார்க்க பேணுதல் முக்கியம் என்று சொல்லி இந்த கொள்கையில உறுதியா இருக்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய வியாபாரத்தை அமைத்துக்கிறாரே, யோசனை பண்ண வேணாமா, யோசனை பண்ணுங்க. இது போன்று மார்க்கத்துக்கு முரணான தொழில் செய்யக்கூடியவர்கள், அறமான பொருள்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் இவரை பார்த்தாவது பாடம் படிக்கட்டும். என்னோட நண்பர்கள்கிட்ட நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்பேன், டவுட்ஸ் எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல தெரியும், சில விஷயங்கள் சொல்ல தெரியாது, சில விஷயம் பல விஷயங்கள் சொல்ல தெரியாது, சொல்ல தெரியாத காரணத்தினால எனக்கு யாருக்கிட்ட போறது, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அது இப்போ இந்த ஃபாத்தியா ஓதுறது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கும்போது யாராவது ஒரு சரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்கும்போது தான் நான் அவர்கிட்ட கேட்கும்போது டிஎன்டிஜே ஒரு நண்பர் வந்து சொன்னாரு, நான் ஒரு மாதிரி டிஎன்டிஜிட்ட போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவர் டிஎன்டிஜேன்னு மட்டும்தான் சொன்னாரு ஒழிய, அதை நான் ஜஸ்ட் டைல நான் ஜஸ்ட் டைல் ஃபோன் பண்ணி மண்ணடி கிளையும் பிடிச்சேன், அப்புறம் இன்னொரு கிளை ஒன்று கொடுத்துருந்தாங்க அங்கேயும் கூப்பிட்டு கேட்டேன், அங்க இருந்த நண்பர் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்க சயித் இப்ராஹிம் சொல்லிட்டு நீங்க போன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. நான் அவர்கிட்ட பேசும்போதுதான் அவர் சில விஷயங்களை ரொம்ப தெளிவுபடுத்தினதுனால இன்னைக்கு இன்ஷால்லா நான் ஃபைசலா மாறியிருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் இது நடந்திருந்ததுன்னா கேள்விப்பட்டேன், தவ்ஹீத் ஜமாத் எப்படி ஆரம்பிச்சது, 1980களில் இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது தமுகவா ஒவ்வொன்றா வளர்ந்து வளர்ந்து இந்த தவ்ஹீத் ஜமாத் ஆயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு சிரமம் இல்லாத ஒரு இந்த மாதிரி நிறைய இறைத்தேடுதல வந்து இருக்காங்க மக்கள், மக்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு எளிதா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு எளிதா ஒரு பிட் நோட்டீஸ் மூலமாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலமாவோ கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நேரம் வந்து ஒரு பேச்சாளராக நின்று நான் ஒரு 4-5 குருடர்களுக்கு கண்ணை கொடுத்துருக்கலாம், நான் அதாவது கிறிஸ்தவ சகோதரர்கள் மாதிரி குருடர்கள்னா அந்த குருடர்கள் இல்லைங்க, கருத்து குருடர்களும் கருத்து செவிடர்களுக்கும் வந்து நான் பார்க்க வச்சிருக்கலாம், கேட்க வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. இது வந்து முன்னாடியே கிடைக்கல அப்படின்னு இன்னும் வந்து நம்மளுடைய பிரச்சாரங்கள், நம்ம தவித அமைப்புடைய பிரச்சாரங்களும் சீடிக்களும் ஒவ்வொரு பிட் நோட்டீஸ்களும் ஒவ்வொரு எளிய மனிதன் கையிலையும் வந்து கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இன்ஷால்லா நமக்கு நம்ம அமைப்புடைய கொள்கை என்ன அப்படின்றது மற்றவங்களுக்கு விளங்கும். முஸ்லீம்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்கப்பா, அவங்க அக்தர் அடிச்சுக்குவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, ஆடம்பர கல்யாணம் பண்ணுவாங்க, இப்படிலாம் இல்லாம உண்மையான நபி வழி கொள்கை என்ன அப்படின்றது வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் எனில்
மறுமையில நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அடுத்த சகோதரர்களே, தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய பிரச்சாரம் வந்து சரியான முறையில அவரிடத்துல சென்றடையல, தவ்ஹீத் ஜமாஅத்தை பத்தி விஷயங்கள் தெரியல. அப்படி தெரியாததுனால இப்பதான் தெரிஞ்சிருக்கிறாராம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரே இறைவனை தான் வணங்கணும்னு சொல்லிட்டு தேடுதல் இருந்திருக்கின்றது, தேட்டம் இருந்திருக்கிறது. ஆனா என்ன நிலைமை, அது வந்து சரியான முறையில இஸ்லாத்தை போதிக்க அவர்களுக்கு ஆள் இல்ல. முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் சில சந்தேகங்களை கேட்டிருக்காரு. சந்தேகத்தை கேட்டா அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி விளக்கம் சொல்ல தெரியலையா. அப்படி இருக்கிற நிலையில தான் நம்ம நுழைந்து சில மாதங்கள் தான் ஆகின்றது, ஆதங்கப்படுறாரு. 10 வருஷத்தை வீணடித்து விட்டேன், 10 வருஷம் வீணா போச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஏகத்துவம் எனக்கு கிடைத்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் நேர்வழி நாடி இருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதுல முஸ்லிம்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் கொண்டு போய் சேருங்க. சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்கின்றது. தவ்ஹீத் ஜமாஅத்துடைய நம்பர் கிடைக்காம ஜஸ்ட் டயல் என்ற அந்த ஒரு இணையதளத்துக்கு கான்டாக்ட் பண்ணி எப்படியோ ஒரு வாரியா புடிச்சு இந்த நம்பரை வாங்கி நம்மளை புடிச்சிருக்கிறாரு. இப்படி சிரமப்படாமல், அந்த சிரமத்தை தான் அவரே அனுபவிச்சு என்ன சொல்றாரு, ஒவ்வொரு சாமானியருடைய கையிலையும் இஸ்லாத்தினுடைய விஷயங்கள், இந்த பிட் நோட்டீஸுகள், இந்த துண்டு பிரசுரங்கள், இந்த டிவிடிகள், இந்த சிடிகள், இஸ்லாமிய பிரச்சாரம் கட்டாயம் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார். அப்ப வந்து நாம இதுல கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் வர தயாராக இருக்கின்றார்கள், நம்ம சரியான முறையில கொண்டு போய் பிரசன்ட் பண்ணல அப்படின்றதையும் இந்த இடத்துல நாம பதிவு செய்கின்றோம். என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த தவ்ஹீத் ஜமாத்துல வந்து நான் ஒரு பேச்சாளராக இருந்து கருத்து குருடர்களுக்கும் கருத்து செவிடர்களுக்கும் சில விஷயங்களை என்னால் சொல்லணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து என் மனசுக்குள்ள இருக்கு. கண்டிப்பாக இன்ஷால்லா அவருடைய இறைவனுடைய அல்லாவுடைய அருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஒரு பேச்சாளனா வருவேன் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக வருவேன். நான் ஏன் வந்து தவ்ஹீத் ஜமாத்துடைய பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, மிக முக்கிய காரணம் வந்து இஸ்லாத்துல நிறைய மூட நம்பிக்கைகளை வந்து போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அதாவது அவங்க விழிப்புணர்வு பெறலையா, இல்ல விழிப்புணர்வுக்கு கொண்டு வர யாரால பெனிபிஷரிஸ் அப்படின்றது வந்து பயனடைகிறவங்க இருக்காங்க. அந்த பயனடைகிறவங்க வந்து அவங்கள விழிப்புணர்வு கொண்டு வர விடலையா அப்படின்றத விஷயமா தெரியுது. அண்மையில் நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அவர் வந்து சுன்னத்துல் ஜமாத்துடைய நிர்வாகி. அவர் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது, அவர் ரொம்ப நல்ல பழக்கமானவர் எனக்கு, அஸ்லாம் வலைக்கும் பாய் அப்படின்னு சொல்லி சொன்னா, வாலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, பாய் நான் குரான் படிச்சுட்டு இருக்கேன் பாய் அப்படின்னு சொன்னோட ரொம்ப சந்தோஷம் அப்படி அப்படின்னு ரொம்ப நல்ல அன்பை கொண்டுச்சிட்டு இருந்தாரு பாய். அப்புறம் ஒரே ஒரு சின்ன டவுட் பாய், ஏன் பாய் இந்த தகடெல்லாம் இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவருக்கு சுத்தமா குரான்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இல்லையே பாய், ஒரு ஈய கூட உன்னால விரட்ட முடியாது அப்படின்றது ரொம்ப தெளிவா போட்டிருக்கேன் பாய். அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு இணையா நீங்க இதை வச்சிருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்ட உடனே அவர் வந்து அவருடைய முகம் வந்து போன கோணங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளான. நான் அப்பதான் முத முறையா நான் தவ்ஹீதுடைய தவ்ஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம் அவர் என்ன அடுத்த விஷயம் அவர் என்ன பார்த்தது வந்து நான் தவ்ஹீதா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் பார்த்தாரு. இல்லப்பா இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த தகுதியில என்ன ஒரு பவர் இருக்கு நீங்க இதை வச்சிருக்கீங்க, இது எந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பினாலும் இது ஒரு சாதாரண செப்பு தானே பா. இது நான் அடுத்த கேள்வி கேட்டேன், ரெண்டாவது கேள்விக்கு மேல அவரால் பதில் சொல்ல முடியாதனால அவர் எழுந்து உள்ள போயிட்டாரு. போனவரும் அவர் அரை மணி நேரமா வரல, நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் பேசாம வந்துட்டேன். இதே வந்து இன்னொரு சுன்னத்துல் ஜமாத் நண்பர் ஒருத்தர் என்னோட இருந்தாரு, அவர் பேர் வந்து ஆரிஃப்னு சொல்லிட்டு, அவர் இன்னைக்கு தவ்ஹீதுக்கு வந்துட்டாரு. அவர் ஒரு மட்டன் கடை வச்சிருக்க, அவரு தெரியாம என்னுடைய கால் அவர் கால் மேல பட்டம் வச்சுல டக்குன்னு எடுத்து இப்படி தொட்டு கும்பிட்டாரு. நான் எதுக்கு சொன்னேன், சாரின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடலாமே பாய், எதுக்கு நீங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்லங்க, கால் கால என்னங்க சதை சதை மேல படுது, கால் கால் மேல படுது, கால் தலையில ஏங்க பட்டுருச்சு. நீங்க பார்த்தா நான் உங்க காலை மிதிச்சிட்டேன், அதுக்கு நீங்க என் தலையை தொட்டு உங்க தலையை என் காலில் வைக்கிற லெவலுக்கு பேசுறீங்களே பாய் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு உண்மையில புரிய, அதாவது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்ன சில விஷயங்களை, இறைவன்னா இப்படிதான் இருக்கணும். அப்ப நான் பேசும்போது அந்த காபால இருக்கக்கூடிய அந்த கல்லை பத்தி பேசினேன். நீங்களும் பாய் நீங்களும் கல்ல கும்புறீங்க, நானும் கல்ல கும்புறேன் அப்படின்னு சொல்லி அவரை நானே வேணும்னே தான் நான் கேட்டேன் இந்த கேள்வியை, வேண்டுமென்றே கேட்ட கேள்வி தான். அப்படி போது அப்படின்னு ஒண்ணு இருக்கா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நான் அர்த்தம் சொன்னேன் அவர்கிட்ட, பாய் அது வந்து சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல், அது
அபுபக்கர் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நீ வெறும் கல்லு என்பது எனக்கு நல்லாவே தெரியும், நபிகள் நாயகம் உனக்கு முத்தமிட்ட ஒரே காரணத்தினாலதான் நான் உனக்கு வந்து முத்தமிடுறேன், வேற உனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாயத்துல. அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கே வியப்பா இருந்தது, அங்க அந்த மாதிரி ஒரு கல் இருக்கா அப்படின்றது தெரியாம. இந்த மாதிரி இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம இன்னும் பல பேர் இன்னும் இருளும்போதான் மூழ்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த தௌஹீத் ஜமாத்துல வந்து நான் ஒரு பேச்சாளரா இருந்து கருத்து குருடர்களுக்கும் கருத்து செவிடர்களுக்கும் சில விஷயங்களை என்னால சொல்லணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து என் மனசுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா இன்ஷால்லா அவருடைய இறைவனுடைய அல்லாவுடைய அருள் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ஒரு பேச்சாளர் நான் வருவேன் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா வருவேன். அடுத்து சகோதரர்களே, அவர் தன்னுடைய ஆசையை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அவருடைய ஆசை என்னவா, தவீஜ மதத்தினுடைய பேச்சாளராக வந்து கருத்துக்குழர்களுக்கும் கருத்து செவிடர்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக என்னுடைய பிரச்சாரத்தை அமைக்க வேண்டும் அப்படின்றத தன்னுடைய ஆசையா அவர் சொல்றாரு. அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நேரத்தையும் ஒதுக்கி இப்ப அவர் வந்து பேச்சாளர் ஆவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லா அவர் கூடிய விரைவில் தவீஜ மதத்தினுடைய ஒரு சிறந்த பேச்சாளராக வருவதற்கு நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். தான் ஒரு பேச்சாளராக ஆக வேண்டும், ஏன் அப்படின்றத அவர் விளக்குறாரு பாத்தீங்களா. காரணம் என்ன, முஸ்லீம்களை திருத்துறதுதான் மெயினா சொல்றாரு. முஸ்லீம் பேருதாங்களா இருக்கக்கூடியவர்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சுன்னதுல் ஜமாத் பள்ளிவாசனுடைய நிர்வாகியை சந்திச்சிருக்கிறாருங்க. அந்த நிர்வாகி வந்து தன்னுடைய அந்த கடையில வந்து ஒரு தகட மாட்டி வச்சிருந்திருக்கிறாரு. அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தானே வணங்கணும், இந்த தகடையை வணங்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பார்த்தா சுன்னதுல் ஜமாத் பள்ளிவாசன் நிர்வாகி ஆல் எஸ்கேப். அதே மாதிரி ஆரிஃப் என்ற சவர் என்ன செஞ்சிருக்காரு, மிதிச்சுட்டு தொட்டு கும்பிடாராம். தொட்டு கும்புறது ஒரு சதை மேல சதைப்பட்டா, கால் மேல கால் போட்டா, அதுக்காக எதுக்கு என்னைய தொட்டு கும்பிடுறீங்க, ஒரு கல்லுக்கு மதிப்பு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல தாவா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரு தவீத விளங்கிக்கிட்டாராம். பாக்குறோம், முஸ்லீம் சகோதரிடத்துல போய் அஜ்ருல் அஸ்வத்தை பத்தி கேட்டிருக்கிறாரு. அவருக்கு அஜ்ருல் அஸ்வத்னா என்னன்னே தெரியல. அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற முஸ்லீம் பேரதாங்கிகள் பண்ண வேலைகள் தான் இவரை வந்து ஒரு பேச்சாளராக உருவாக்குவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கின்றது. நான் வந்து எனக்கு கிடைத்த இந்த இஸ்லாத்தை சரியான முறையில மக்கள் மத்தியில கொண்டு போய் எத்தி வைக்கிறதற்கு நான் தவீஜ் ஜமாத்துல பேச்சாளராகியே தீர வேண்டும் என்பதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறார். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல வந்து ஒரு அந்த அஜரத்தா இருக்கவர் வந்து அவரை வந்து ஒரு அவர் அவர் சாதாரண மனிதர் எளிய நடையில அழகா அவர் வந்து பேசலாம். அவர் ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு அழகா ஒரு தலைப்பாய் ஒண்ணு கட்டி அதை இப்படி வச்சு அது கீழே வரைக்கும் தொங்க வச்சு அதுக்கு மேல ஒரு இது மாதிரி போட்டு வந்து நின்று அவர் பேசும்போது கையில ஒரு அந்த அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஊன்றுகோலை வச்சு இப்படி எல்லாம் அப்படி ஏறி அந்த சிம்மாசனத்துக்கு மேல உட்காந்து அந்த கம்பீர் அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்க நண்பர் சொல்றாரு, ரொம்ப எப்படி கம்பீரமா பேசுறாரு, பேசுறதுல என்னங்க சார் கம்பீரம் இருக்கு, இது இப்படி எல்லாம் வச்சுட்டு பேசினாதான் கம்பீரமா, ஒரு கருத்தை எடுத்து சொன்னோம்னா அதை சிதைவு இல்லாம எடுத்து சொன்னோம்னா அந்த தவீது ஜமாத்துல ஒரு குழந்தை கூட சொல்லுங்க, அது ஒரு கருத்தை சிதைவு இல்லாம அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தவீது ஜமாத்துல இருக்க ஒரு குழந்தை போதுமேங்க. இதுக்கு இந்த மாதிரி வேஷங்கள்லாம் தேவையா முதல்ல? இப்ப இந்துக்கள் நாடகம் போடுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் கிட்டத்தட்ட கடவுளா கும்பிடுறீங்க. அன்னைக்கு நான் கண் கூட பாத்துட்டு இருக்கிறேன், அவர் ஒரு டீ வாங்க சொல்றாரு, அவர் செய்கிற செய்கை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது மாதிரி இருக்கு. அவருக்கு டீ வருது, இதுக்கு அத்தனை போதுமா, இன்னும் கொஞ்சம் ஊத்து போயிடு அப்படின்னா அதுக்கு உண்டான அவருக்கு யாருங்க அந்த பவர் கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் கொடுக்குறீங்க. மனிதனா மனிதனாங்க நபிகள் நாயகத்தை வந்து தேடி வர்றாங்க மக்கள். மக்கள் வந்து முகமது எங்க இருக்காரு அந்த அப்படின்னு கூட்டத்தில் கேட்கறாங்க, கேட்கற அளவுக்கு தாங்க அவர் இருந்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, சுன்னத்துல் ஜமாத் ஆலிம்சாக்கள் போடக்கூடிய அட்டுழியம், அந்த அட்டுழியத்தை கண்கூடா பார்த்திருக்கிறார். எப்படி பாக்குறாரு, ஜும்மா தொழுகின்ற பேர்ல குத்துபா உரை நிகழ்த்துவதற்காக மேடையில ஏறுவாங்களா இல்லையா, ஒரு பெரிய அங்கி ஒண்ணு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய தலப்பா ஒண்ணு மாட்டிக்கிட்டு கையில ஒரு வீர வாள் அல்லது ஒரு பெரிய செங்கோல் தூக்கி வைத்து கொண்டு போட்டு எல்லாத்தையும் தூங்க வைப்பாரலா இல்லையா, அதான் பாக்குறாரு. பாத்துட்டு இது என்ன, இது மார்க்கமா, ரசூல் ஸல்லல்லாஹு இப்படியா பண்ணாங்க என்று நல்லா கேள்வி கேட்கிறாரு. அதோடு மட்டுமல்லாம தன்னை ஒரு பெரிய ஆளா நினைத்து கொண்டு அந்த அஜ்ரத்துகள் ஆலிம்சாக்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த அட்டுழியத்தெல்லாம் சொல்லி காட்டுறாரு. சொல்லி காட்டி விட்டு
லாஜிக்கா கேள்வி கேக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? ஒரு கூட்டத்துல வந்தாங்கன்னா ஐயுக்கும் முகமது, உங்கள முகமது யார் என்று கேட்கக்கூடிய நிலைமையிலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டலையில என்று கேட்கின்றார். யோசனை பண்ணுங்க ஆலிம் சாக்கள், அஜிரத்து பெருமக்கள் இருக்கின்றீர்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாத்து தழுவி வந்த சகோதரர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களை தனியா வந்து வேடத்தை போட்டுக்கொண்டு, தனி வேடம் போட்டு உங்களுக்கு ஏதோ பெரிய பவர் இருக்கிற மாதிரி காட்டி கொண்டு இருக்கின்றீர்களே, இந்த இஸ்லாத்தை தழுவி வந்த இந்த சகோதரருக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் இந்த இஸ்லாமுக்கு வர்றதுக்கு வந்து மிக முக்கிய காரணமான இந்த ஏகத்துவம், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவன் ஒருவனை வணங்கத்துக்குரியவன், இறைவன் ஒருவனை அவனை தவிர வணங்குவது வேறு எதுவும் இல்லைன்றதுதான் நான் ஒரு 10 வருஷமா நான் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நான் இதை இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணம், நான் இன்னும் குரான் படிக்கல சார். குரான் படிக்கலன்னா நான் 4 அத்தியாயம் தான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதை சொல்லக்கூடிய கருத்துக்களை கரெக்டா புரிய வச்சது வந்து தவீத் ஜமாத்ன்றது. எனக்கு வந்து கருத்துக்களை சிதையாம அழகா தெரிய தெல்ல தெளிவா புரிய வச்சாங்க. இந்த குரானை நான் ஏன் படிக்கலன்னா காரணம் வந்து முஸ்லீம் சகோதரர்கள் தான். இன்னைக்கு அதே முஸ்லீம் சகோதரர்களாலதான் நான் இன்னைக்கு ஃபைசலா மாறியிருக்கேன். இன்னைக்கு நான் குரானை படிக்காத காரணம் அதே முஸ்லீம் சகோதரர்கள் தான். நீ அந்த குரானை வந்து வாங்கிட்டு போய் வச்சனா வீட்டுல சும்மா இருக்க கூடாது, டெய்லி 1 மணி நேரம் படிக்கலன்னா தரித்திரம் வந்து பிடிச்சிரும், நீ கஷ்டத்துக்கு உள்ளாக போடுவ, நீ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிடும், இப்படிலாம் வந்து பயமுறுத்தி அதை கொண்டு வந்து என்ன இஸ்லாத்தை தழுவ விடாம கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷங்களா வந்து முஸ்லீம் சமூகத்தினர் தான் வந்து என்னை தடுத்து வச்சிருக்கிறது. இதுவே இதை வந்து உடைச்சது என்ன தௌஹீத் ஜமாத் தான். அல்லாஹ்